பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது நேர்காணலில் லிபர்டி தமிழ் ஊடகவியலாளர் திரு ஜீவசகாப்தன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். சமீபத்துல மீண்டும் சர்ச்சையை கிளப்பி இருக்கிறார்கள் பிஜேபியை சார்ந்தவர்கள். ஹெச்ராஜா, அண்ணாமலை போன்றோர் ஊடகவியலாளர்களை பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அப்படிங்கிறது வந்து இன்னும் மோசமா போயிருக்கு. நேரடியாக ஒரு தனியார் நிறுவனம் சன் டிவிங்கிறது, அந்த நிறுவனத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டர் அவரை பார்த்து அறிவாலயத்துல இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் அப்படிங்கிறது, திமுக காரர்கள் அப்படின்னு அவங்கள ஒரு கட்சி சாயம் பூசுறது, இன்னும் ஒருபடி மேல போய் வழக்கமா ஹெச்ராஜா சொல்றதுதான் மத ரீதியாக ஒரு ஊடகவியலாளரை இட்டம் பண்றது. கார்த்திகை செல்வன் அவர்களை வந்து கிறிஸ்தவ அடிப்படைவாத பின்னணியில இருந்து வளர்த்தெடுக்கப்பட்டவர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி கார்த்திகை செல்வனை குறிப்பிடுறாரு. அவர்கள் பணியிடங்களில் இருந்து வெளியேறணும் அப்படிங்கறத சொல்றாரு. இந்த போக்கு அப்படிங்கிறது வந்து தொடர்ச்சியா இதை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நாமளும் கூட இதை பத்தி பேசியிருக்கிறோம். இந்த விஷயத்த மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியா செய்யறாங்க அப்படின்னு மட்டுமே எடுத்துக்கிறதா, இல்ல புதிதாக இன்னும் கொஞ்சம் அதிகரித்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறதா? முதலில் ஒரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதியோட தான் மோதணும். இந்த பத்திரிகையாளர்களுடன் அரசியல் கட்சிகள் மோதுற போக்கே வந்து ஒரு ஆரோக்கியமான போக்கு கிடையாது. அவர் ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவர், அவர் அதற்கு எதிர் சித்தாந்தம் உள்ள ஒரு கட்சியோடு மோதலாம், அவங்களோட உரையாடிக்கலாம், அது அவங்க பிரச்சனை. ஊடகவியலாளர்களை பார்த்து சண்டை போடுற ட்ரெண்டே எனக்கு புதுசா இருக்கு. இது ராஜாஜி காலம், காமராஜர், பக்தவச்சலம், கலைஞர், ஜெயலலிதா, எடப்பாடி, இப்ப எல்லா காலகட்டத்திலயுமே அவங்க அவங்களுக்குள்ள மோதிக்குவாங்க. ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் சண்டை, கலைஞருக்கும் ஜெயலலிதாக்கும் சண்டைன்னு, அதுதானே யதார்த்தம். அதை விடுத்துட்டு பத்திரிகையாளர்களை போய் சண்டை போடுறதுங்கிறது இது வந்து ஃபர்ஸ்ட் ட்ராக்கே தப்பு இது வந்து. அப்புறம் இன்னொன்னு, பத்திரிகையாளர்களுக்கு அரசியல் சாயமும் கட்சி சாயமும் பூசுவது என்பது எவ்வளவு அபத்தமோ, அதை விட மோசம் வந்து மத சாயம் பூசுவது ரொம்ப ஆபத்து. ஒரு பத்திரிகையாளரை நீங்க மிஞ்சி மிஞ்சி போனா என்ன நிறுவனத்துல வேலை பார்க்கிறாருங்கிற வச்சு நீங்க மதிப்பிடலாம், அது கொஞ்சம் தப்பு இல்லை. ஏன்னா சில எல்லா நிறுவனங்களுக்கு பின்னாடி ஒரு அரசியல் கட்சி இருக்கு. ஆகவே அதை வச்சு சில சமயம் நீங்க இந்த டிவி காரங்க தானே, அவங்களை சார்பா பேசுவீங்கன்னு சொல்றது, அந்த விமர்சனம் கூட நான் ஏத்துக்க மாட்டேன். ஆனா இருந்தாலும் அதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஏன்னா உங்க முதலாளி இதுக்கு அனுமதிக்க மாட்டாரு அப்படின்னு அவங்க சொல்வதில் கூட ஒரு லாஜிக் இருக்கு. அதையெல்லாம் தாண்டி இப்ப அவங்க என்ன வந்துட்டாங்கன்னா, அவருடைய பேர் என்ன, அவங்க அப்பா என்ன அவளை பாக்குறாரு, அவர் எந்த ஊருக்காரர், இது வந்து அசிங்கமா இருக்குங்க, ரொம்ப வேதனையா இருக்கு. ஒரு பத்திரிகையாளர் வர்றதுக்கு முன்னாடி கடைசியில் இதையெல்லாம் ஆய்வு செய்யணுமா? பத்திரிகையாளர் அந்த ஒரு நல்லா பேசக்கூடியவராக இருக்கிறாரா, சரளமா எழுதக்கூடியவராக இருக்காரா, சம்பவம் குறித்த அடிப்படை பார்வை இருக்கிறதா, உணர்வு இருக்கிறதா, இதுதான் ஒரு தகுதி. இது போதும், இந்த உணர்வு இருக்கிற யார் வேணாலும் ஊடகவியலாளரா வரலாம். ஆனால் இவர்கள்லாம் சேர்ந்து நீ சர்ச்சோட தொடர்புடையவரா, மசூதியோட தொடர்புடையவரா, பெரியார் திடலோட தொடர்புடையவரா, கம்யூனிசம் தொடர்பான நூல்களை படித்திருக்கிறியா, அப்பனா நீ வரக்கூடாது அப்படின்னா இது என்ன? இது எங்கேயுமே இப்படி எனக்கு தெரிஞ்சு இந்தியால வேற எந்த மாநிலத்திலும் இந்த அளவுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. பலரும் ஊடகவியலாளர்கள் வைக்கக்கூடிய விமர்சனம், ஆர்எஸ்எஸ் பட்டறையில இருந்து வந்தவங்க அவங்க எல்லாம் வந்து இப்படிதான் யோசிப்பாங்க அப்படின்னு கூட விமர்சனங்கள்லாம் வைக்கத்தான் செய்யறாங்க. ஐகஃப்ங்கிறது வந்து ஒரு கிறிஸ்தவ அடிப்படைவாத பிரிவு, அந்த பிரிவில் இருந்து வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து முக்கியமான பாயிண்டா தானே பார்க்கப்படணும். அவர் ஒரு கிறிஸ்தவ வர்றவர் வந்து இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களான இந்துக்களுக்கு விரோதமா செயல்படுவாரு, அதனால அவரை வந்து அந்த விஷயத்துக்குள்ள அவரை பொருத்தி பார்க்கத்தானே செய்யறாங்க. இல்ல இல்ல, இது அடிப்படை வாதமே தவறு. கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்திலும் கல்லூரியிலும் படித்து வந்தவர்கள் பிற இந்து இஸ்லாமிய நாத்திக சிந்தனைகளுக்கு எதிராக இருப்பார்கள் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, மில்டன் ஜீவாவை நம்ப கூடாது, ஜீவா மில்டனை நம்ப கூடாது, நம்ம ரெண்டு பேரையும் இன்னொரு பத்திரிகையாளர் நம்ப கூடாது. ஏங்க, நான் இப்ப படித்த கல்லூரி பள்ளிக்கூடங்கள்ல இருந்துதான் நான் யாருன்னு தேடுவேன்னா, இது என்னதுங்க, இது அது வந்து ஒரு நிறுவனங்க. லைலா கல்லூரியில் இந்துக்கள் படிப்பது இல்லையா, முஸ்லீம்கள் படிப்பது இல்லையா, இல்ல கிறிஸ்தவர்களோ முஸ்லீம்களோ பேராசிரியர்களாக பணிபாற்றுவது இல்லையா, எத்தனை நாத்திகர்கள் அங்க லைலா கல்லூரியில வேலை பாக்குறாங்க. இன்னொன்னு, ஒரு கிறிஸ்தவ நிறுவனத்தில் கடவுள் மறுப்பாளர்கள் இருப்பாங்க, ஆர்எஸ்எஸ் பள்ளிக்கூடத்தில் கடவுள் மறுப்பாளர்கள் இருப்பாங்க. அது வந்து ஒரு நிறுவனம், அதுக்கு பணம் கட்டுறாங்க, படிக்கிறாங்க, அவ்வளவுதான். அதை தாண்டி அவங்க ஐடியாலஜி அவங்க ஏற்றுக்கொள்வதும் மறுப்பதும் போராடுவதும் அந்த மாணவனின் உரிமை. இந்த நிறுவனத்திலிருந்து வந்ததுனால நீ இந்த ஐடியாலஜியோட தான் இருப்ப அப்படின்னு நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா, இப்படி நம்ம எல்லாத்தையும் சொல்லலாம். யாரெல்லாம் வந்து பத்மசேசாஸ்திரி பள்ளிக்கூடத்திலிருந்து வந்தார்கள், அந்த மாணவர்கள் எல்லாம் போய் தேடி பிடிச்சு நீங்க எல்லாரும் ஆர்எஸ்எஸ் உறுப்பினர் தான் அப்படின்னு முத்திர குத்துனா எவ்வளவு அபத்தமா இருக்கும். அதில்
90% விழுக்காடு எந்த அரசியல் சாயமும் இல்லாம வெளிநாடுகள்ல இருக்கலாம், இல்ல நாத்தியர்களா மாறி இருக்கலாம், திராவிட இயக்கத்துல சேர்ந்திருக்கலாம், இல்ல ஒரு முற்போக்காளராகவே அவங்க செயல்படலாம், ஆர்எஸ்எஸ்காரங்களாகவும் இருக்கலாம். இப்படித்தானே பார்க்க முடியும். சேர்ந்த பள்ளிக்கூடத்தை வைத்து, கல்லூரியை வைத்து அவர்கள் பணியாற்றிய நிறுவன என்ஜிஓல எத்தனையோ பேர் ஒர்க் பண்றாங்க. கிறிஸ்தவ என்ஜிஓக்கள்ல எல்லோரும் கிறிஸ்தவர்கள் எல்லாம் கிடையாது. இன்னொன்னு, இவரு கார்த்திகை செல்வன் சார் பேரே கார்த்திகை செல்வன், ஒரு முருக பக்தி நிறைந்த பெயர். அவர் வந்து வெளிப்படையா குலதெய்வம், ஐயனார், தங்களுடைய வழிபாட்டு முறைகளை வெளிப்படையா சொல்லக்கூடிய ஒருவர் தான். அவர் வந்து நான் ஒரு திராவிட இயக்க இடதுசாரி பின்புலத்திலிருந்து வந்தேன்னு ஒருவரும் சொன்னதில்லை. அவர் அப்படி காட்டிக்கிறதும் திருவிழாக்கள் விசேஷங்களுடைய புகைப்படங்களையும், ஆமா, அவர் அவ்வளவு இயல்பா இருக்கார். நான் சொல்றேன், இதை வச்சு கூட அவரை முடிவிடக் கூடாது, அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். அப்படி என்றால் நீ ஐயனாரை கும்பிடுறீங்கன்னா அப்ப இது உங்களுக்கு எதிரானங்களாம் கேட்க கூடாது. அது அவர் இயல்பா இருக்கிறாரு. இது எங்க அம்மா, இது எங்க கிராமம், இது எங்க குலதெய்வம்னு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அப்ப இப்படி தன்னை அடையாளப்படுத்திக் கொள்பவரை கூட உங்களால இந்து விரோதியா பார்க்க முடியுதுன்னா, நீங்க கார்த்திகை செல்வனுக்கு எதிராக இல்லை, ஐயனாருக்கு எதிராக இருக்கீங்க. இந்த நாட்டின் நாட்டார் தெய்வங்களுக்கு எதிராக இருக்கீங்க. இப்ப புரியுதுங்களா, அவங்க இந்துக்கள்னு யார சொல்றாங்கன்னு? கார்த்திகை செல்வன் என்ற ஒரு நாட்டார் தெய்வத்தை தன்னுடைய வீட்டு வழக்கப்படி வெயிலிலும் மழையிலும் காய்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஐயனார் குதிரையை வணங்குகிறேன் அப்படின்னு அவர் போட்டார். இது ஒண்ணும் அவருடைய அரசியல் பதிவோ ஊடக பதிவோ இல்ல. அவரு ஏதோ ஊருக்கு போகும்போது ஐயனார் வணங்குற மாதிரி ஒரு போட்டோ போடுறாரு. இதுதான் எங்க கிராமங்கிறாரு. அந்த திருநூறு ஐயனார் கோயில் பூசை திருநூரை வச்சு ஒரு போட்டோ போடுறாரு. இது அவருடைய தனிப்பட்ட உரிமை, இதை கூட நம்ம பேசக்கூடாது. ஆனால் அப்படி இருப்பவரை கூட இந்து விரோதிங்கிறாங்க. ஒரு இந்து பேர் தாங்கி இருக்கிறாரு, முருகன் பேர் தாங்கி இருக்கிறாரு. இவங்க பார்வையில் இந்துக்கள் தெய்வம் என்று இவர்கள் அரவணைத்துக் கொள்கிற அல்லது உள்ளிழுத்துக் கொள்கிற இந்து தெய்வங்களை தான் அவர் வணங்குறாரு. அது இந்து தெய்வமாகிறது மாற்றுக்கிறது விமர்சனம், அது வேற. அப்படி இருந்தாலும் அவரை நாங்க எதிர்ப்போம்னா, இது என்ன அர்த்தம்னா, ஒருவரை எதிர்க்க வேண்டும் என்று முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க காரணங்களை தேடுவாங்க. மில்டன் காலி செய்யணும் முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் மில்டன் முஸ்லீமா மாறிடலாம், கிறிஸ்டினா மாறிடலாம். ஒரு ஊடகவியலாளருக்கு இந்த அழுத்தம் அப்படிங்கறது வந்து தொடர்ச்சியா விவாத பொருள் ஆகிக்கொண்டே இருக்கு, அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப தனிப்பட்ட முறையில திரு ஜீவசகாப்தனுக்கோ திரு மில்டனுக்கோ ஒரு ஒரு மக்கள் வந்து தங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணுங்கிற சூழல் எல்லாம் இல்ல. நம்ம வந்து மக்கள்கிட்ட ஒரு விஷயத்த கொண்டு போய் சேர்க்க போறோம், அந்த விஷயத்த நேர்மையா சேர்க்க போறோம் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் நம்மளுக்கு இருக்கும். மக்களுடைய ஆதரவு நம்மளுக்கு இருக்கு இல்ல அப்படிங்கறத பத்தி நம்ம பெரிய அளவுக்கு நம்மளுக்கான பெரிய பேங்கா அதை நம்ம வச்சுக்கணும்னு நினைக்கல. அவர்களுக்கான கருத்தை நம்ம கொடுக்கணும். ஆனா வாக்கரசியில் இருக்கக்கூடிய கட்சிகள், பெரும்பான்மையான மக்களின் மனதில் நிற்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய பிரதான முக்கியஸ்தர்கள், அண்ணாமலையா இருக்கட்டும், ஹெச்ராஜா இருக்கட்டும், இவர்கள் எல்லோரும் தேசிய கட்சியில முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்க. இவங்க மக்களுக்குள்ள இந்த பிரிவினையை தூண்டுவதும், மக்களுக்குள்ள ஒருத்தரை அந்நியப்படுத்தி இன்னொருத்தரை அந்நியப்படுத்தி பேசுறதும் அப்படிங்கிறது அவங்களுக்கே பேக்ஃபயர் ஆகுங்கிறது அவங்களுக்கு தெரியும் தானே. அப்படி இருந்தாங்கன்னா என்ன லாபம்? தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவர்கள் தொடர்ந்து இப்படி செய்வது அவர்களுக்கு எதிராக தான் இருக்கு. இப்ப ஜீவசகாப்தனை வந்து தொடர்பே இல்லாம ஒரு பத்திரிகையாளருக்கு என்னென்னமோ அரசியல் சாயம் பூசினாங்க. கடைசியில என்னாச்சு? ஒரு ஊடகத்தில் ஒருவனாக இருந்த நான் இன்று நான் ஊடகத்தில் நானே ஒரு தனி ஊடகமா மாறியிருக்கேன். தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. எதனால ஏத்துக்கிட்டாங்க? ஆன்டி பிஜேபினா? கிடையாது. ப்ரோ டிகே, ப்ரோ கம்யூனிஸ்ட், இவங்க சொன்ன எதுவும் கிடையாது. என்னுடைய உழைப்பு, இந்த பையன் எல்லா செய்திகளையும் தர்றான், எல்லா செய்திகள் குறித்தும் திறனாய்வு செய்யறான், எல்லா தரப்பினரையும் கூட்டு நேர்காணல் செய்யறான், அதுதான் என்னுடைய வெற்றி. ஒரு உடவியலாளன் அப்படி இருந்தா கண்டிப்பா வெற்றி பெறுவாங்கிறதுக்கு இப்ப நானே ஒரு சாட்சி. இதை நான் ஒரு வருடத்திற்கு முன்னாடி சொல்லியிருக்க முடியாது, இன்று நான் அதை உறுதியா சொல்றேன். இன்னைக்கு 400,000 சப்ஸ்கிரைபரை நெருங்குறாங்க எனக்கு. ஜீவசகாப்தன்கிற தனி ஊடகம் எனக்கு வந்து கார்பரேட் கிடையாது. ஏற்கனவே இருக்கிற ஒரு பிராண்டில் போய் நான் வேலை பார்க்கல. என்னை வச்சுதான் அந்த சேனலே தொடங்கினாங்க. உங்களுக்கே தெரியும், என்னை பிராண்ட் பண்ணி என்னோட பேஸை காமிச்சு தொடங்கினாங்க. எந்த பேஸு, எந்த ஜீவசகாப்தனை நீங்க வந்து ஒரு கலர் பூசி இந்த பாலிடிக்ஸ் அந்த பாலிடிக்ஸ் தேவையில்லாமல் கலர் பூசினீங்களோ அந்த ஜீவசகாப்தனை காமிச்சுதான் இந்த சேனலை தொடங்கினாங்க. இன்னைக்கு வரையும் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு, மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். புரியுதுங்களா? அப்ப இவங்க தொடர்ந்து இப்படி செய்ய செய்ய பல ஜீவசகாப்தங்களை தான் உருவாக்கி விடுவாங்க. எல்லாருமே ஜீவா மாதிரியான வெற்றியை அடைஞ்சிட முடியுமா? இப்ப நீங்க வந்து உறுதியா நின்னுட்டீங்க, நீங்க வந்து இந்த களத்துல நாம இதுக்காக தான் நிக்கிறோம்ன்றதுக்காக வந்துட்டீங்க. இப்ப இதே சூழல ஒரு ஒரு இஸ்லாமியருக்கும், ஒரு இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா சிறுபான்மை மதத்தை சார்ந்தவர்களுக்கும் இந்த மாதிரியான அடக்குமுறையும் ஒடுக்குதலையும் கொடுக்கும்போது இயல்பாவே அவங்க ஒரு சேஃப் ஜோன் மனநிலைக்கு வருவாங்கல்ல. ஐயையோ, நம்ம இந்த வார்த்தையை சொன்னோம்னா இதுக்கு பின்னாடி நம்மளை இது பண்ணிடுவாங்களோ அது பண்ணிடுவாங்களோன்னு ஒரு சிந்திக்கக்கூடிய மனநிலை வரும்ல. அப்ப எல்லாராலையும் இந்த சக்சஸ் ரேஷியோவை காட்ட முடியாது.
அப்ப இது அவர்களுடைய வெற்றியா தானே பாக்கணும். ஒரு நியூஸ் 18 மாதிரியான பெரிய ஊடகத்துல இருக்கக்கூடிய ஜீவாவை பிரித்து எடுத்துட்டு வந்து இன்னொரு இடத்துல புதுசா நீ முளைச்சு முடிஞ்சா முளைச்சுக்கோ அப்படின்னு தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுட்டு போறதுங்கிறதே ஒரு பெரிய, அதை நம்ம ஏற்க முடியாது. இவங்க தொடர்ந்து செய்யறது அவங்களுக்குதான் பேக் ஃபயர் ஆகுது. நம்ம தனியா இருந்து சாதிப்போம்னு நான் பல பேரை சொன்னேன், என்னைய மாதிரி எல்லாரும் தயவு செய்து இது பண்ணாரு. இன்னைக்கு நான் வந்து ஊடகத்துறையில பலரும் வந்து என்கிட்ட ஆலோசனை கேட்கிறப்ப, தனியா என்னைய மாதிரி தொடங்காதீங்க, எனக்கு கிடைச்ச இன்வெஸ்டர்ஸ் மாதிரி உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க, கிடைச்சாலும் என்னை மாதிரி உங்களால நிக்க முடியாதுன்னு பலருக்கு நான் ஆலோசனை சொல்றேன். அது உண்மைதான், நிறைய பேர் ஆர்வ கொளர இதா இருக்கிறாங்க. இப்ப இன்னைக்கு என்கிட்ட என்ன கேட்கறாங்க, நீங்க அடுத்த கட்டமா ஒரு எப்படி ஜேர்னலிசத்தை வழிநடத்துறதுன்னு ஒரு அப்படி ஒரு சேனலோ அப்படி ஒரு தளத்தையே உருவாக்குங்க, புதுசா அடுத்த ஜேர்னலிசத்துக்கான உருவாக்குங்கிற அளவுக்கு போயிருக்கிறாங்க. அது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. அது எனக்கு கொஞ்சம் பணம் சேர்ந்த உடனே அதுக்கான முயற்சி எல்லாம் எனக்கு இருக்கு, அது வேற. ஆனா நீங்க சொன்ன இந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒரு பக்கம் அவங்க தோத்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க, இப்படி வெளியே வர இளைஞர்கள் ஜெயிச்சிருவாங்களேன்னு ஜீவசகாப்தனை பார்த்து முடிவு செய்வது அப்படிங்கிறது அது ஒரு ஆர்வ கோளாறுல கணத்துல குதிச்ச மாதிரி கூட ஆயிரும் சில சமயங்கள்ல. ஆகவே இவர்கள் இப்படி பண்ணுவதை நிறுத்த வேண்டும். அது நிறுத்துவதற்கு ஏதாவது ஒரு அமைப்பையோ இதை நம்ம உருவாக்கணும். இப்படி பத்திரிகையில வேலை பார்க்கறவங்கள் மீது இப்படி அபான், இது வந்து ஒரு பேரை அவதூறு செய்வது தானேங்க. ஒரு ஊடகவியலாளரை பார்த்து இவர் இந்த கட்சிக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நீ நடுநிலை இல்லைன்னு எதையாவது ஒண்ணு சொல்லி இந்த மாதிரி அவதூறு பரப்புவது இருக்குல்ல, இது வந்து ஒரு அவதூறு தான். மட்டுமே செய்யறாங்களா? ஏன் இந்த கேள்வி எனக்கு வருதுன்னா, அவர் கேட்ட கேள்வி வந்து மாநிலத்துக்கு மாநிலம் உங்களுடைய கட்சி ஒரு மாறுபட்ட அரசியலை கையில் எடுக்கிறீங்களா? கர்நாடகால தண்ணி வரலன்னா அங்க இருக்கிற அரசு எடுத்து பேச மாட்டேங்கிறீங்க, இங்க என்ன கேரளான்னா அங்க இருக்கக்கூடிய அரசு எடுத்து பேசுறீங்க, மாநிலத்துக்கு மாநிலம் உங்களுடைய டோன் மாறுதே அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லா பத்திரிகையாளரும் கேட்பாரு. அது ஜீவாவும் கேட்பாரு, ஐயனாரும் கேட்பாரு, அப்துல் காதரும் கேட்பாரு, யாரா இருந்தாலும் கேட்கத்தான் செய்வாங்க. அது கேட்டதும் கூட ஒரு தந்தி டிவி நிருபர் தான் சொல்றாங்க. சம்பந்தமே இல்லாம அங்க அறிவாலயம் ஏன் வருது, அங்க திமுக ஏன் வருது, இது வந்து திட்டமிட்டு இதை ஒரு விவாதமாக்கணும். கேள்வி தமிழ்நாடு கேட்கிற கேள்வியே அவங்களால எதிர்கொள்ள முடியல. திமுக கேட்கிற கேள்வியே இல்ல, தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறாங்க. சரிங்க, நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குல்ல, தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வி. ஆக தமிழ்நாட்டு ஊடகவியலாளர்கள்ங்கிறவங்க வேற யாரும் கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் என்னையெல்லாம் பரிந்துரைக்கிறாங்களோ, என்னெல்லாம் கேள்வி கேட்கிறாங்களோ அதைத்தான் அவங்க கேட்பாங்க. அதை எதிர்கொள்ள முடியாம, அதுக்கு பதில் சொல்ல முடியாம, நீ திமுக காரர் அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பத்திரிகையாளர் தந்தி டிவிக்கார். அப்ப புரியுதா, இவங்களுக்கு வந்து கேள்வி கேட்டாலே திமுகன்னு சொல்லி தப்பிச்சுக்கணுங்கிறது அவங்களுடைய தப்பித்தல் வாதமா இருக்கு. இதை தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. ஆனா இப்படி ரொம்ப காலத்துக்கு செய்யாதீங்க, அது பெரிய லெவல்ல ஒரு பாதிப்பையும் ஏதாவது இந்த தரப்புல மட்டும் அது பாதிப்பை ஏற்படுத்தும் நினைக்காதீங்க, உங்களுக்கும் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இது ஓவராலா இதுக்கு எண்டு தான் என்ன, இப்ப ஒவ்வொரு தடவையும் இது விவாதமாகும், நீங்களும் நானும் பேசுவோம், நம்மளை போன்ற சில இல்லைங்க ஊட இல்ல, இது இதுக்கு வந்து ஊடகவியலாளர்கள் சங்கங்கள் தான் நடவடிக்கை எடுக்கணும். நமக்கு வந்து இப்போ அது பிரச்சனை, ஊடகவியலாளர் சங்கங்கள் யூனியன்லாம் நடவடிக்கை எடுக்கிறதா தெரியல. ஏன்னா போன தடவை அது நடந்தப்பையும் கூட வார்த்தையா தான் அது இருந்ததே தவிர அதற்கு பிறகு அதற்கு பெரிய நடவடிக்கையா மாறல. இல்ல அதுதான் சொல்றேன், அது அதுதான் இப்ப நம்மிடம் உள்ள ஊடகவியலாளர்களுடைய பிரச்சனை. இந்த கட்சி அந்த கட்சி என்றல்ல, யாருமே ஊடகவியலாளர்களை நேரடியாக பிசிக்கலா அட்டாக் பண்ணா மட்டும்தான் யூனியன் வரணும்னு இல்லை, இப்படியாக வெர்பலா வார்த்தைகள் மூலமாக அவதூறை, அதாவது நம்ம நட்பெயரை கெடுக்கிறாங்க அவங்க. ஒரு களத்துல இன்னைக்கு மழை பெஞ்சுகிட்டு இருக்கு, இடுப்பளவு தண்ணியில நின்று பிடிசி பண்ணிக்கிட்டு இருக்கான் செய்தியாளர், எல்லாரும் வீட்டுல இருக்கிறப்ப ரெயின் கோட்டை மாட்டிட்டு எவ்வளவு புயலா இருந்தாலும் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க ஒவ்வொரு செய்தியாளர்கள், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எந்த வயதினரா இருந்தாலும். அப்படி வந்து ஒரு 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 எல்லைப்படையில் பணிபுரிகிற மாதிரியான ஒரு தொழில் தான் ஊடகவியலாளர் தொழில். அப்படி இருக்க ஊடகவியலாளர்கள் அரசை எதிர்த்து, அரசு பயங்கரவாதத்தை எதிர்த்து, ஆளும் கட்சியை எதிர்த்து, எதிர்கட்சியை பார்த்து, யாரை பார்த்து வேணாலும் கேள்வி கேட்கக்கூடிய உரிமை உண்டு. அதனால அவர்களுக்கு ஆபத்து கூட வரலாம், மிரட்டல்கள் வரலாம், அதெல்லாம் வந்திருக்கு. எனக்கே கூட பல மிரட்டல் போன்லாம் வந்திருக்கு, ஒரு விஷயத்தை எதிர்த்து பேசுனா நீ என்ன அவனா அவனாலாம் கேட்டுலாம் போன் பண்ணுவாங்க. நம்ம அதெல்லாம் அதையெல்லாம் கடந்தும் அதையெல்லாம் தாண்டியும் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நம்ம பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆகவே நமக்கெல்லாம் ஒரு சேஃப் ஜோனா ஏதாவது, எனக்கு தெரிஞ்சு சட்டமன்றத்தில் கூட பத்திரிகையாளர்களை இப்படி அவர்கள் குடும்பத்தை சொல்லி, அவர்களுடைய மதத்தை சொல்லி, அவர்கள் பேரை வைத்து, அவர்கள் ஊரை வைத்து அடையாளப்படுத்தி இப்படியெல்லாம் இவங்க செய்யறாங்க அப்படின்னு பேசுவதை தடுப்பதற்கு ஒரு சட்டம் கொண்டு வரணுங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை.
நிச்சயம் அந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும், அந்த சட்டம் ஒன்று உருவாக வேணும் அப்படிங்கிறது வந்து பலமுறையும் வைக்கக்கூடிய கோரிக்கை தான். அந்த கோரிக்கை எந்த அளவிற்கு வெற்றி அடையுது, அதற்கான அழுத்தங்கள் எந்த அளவுக்கு கொடுக்கப்படுது அப்படிங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியது இருக்கு. ஊடகவியலாளர்கள் மீதான தாக்குதல் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நேத்து இல்ல, தொடர்ச்சியா அதை நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த தாக்குதலுக்கு எதிராக ஒன்று திரள வேண்டிய கட்டாயமும் ஊடகவியலாளர்களுக்கு இருக்கு. அதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களும் புரிந்து கொள்வார்கள். அது அதனுடைய விளைப்பாடுதான் பல்வேறு விஷயங்களை வெளிப்படுது. அவங்க ஊடகவியலாளர்களை ஒவ்வொரு தடவையும் டம் பண்ணிட்டு மக்கள் கிட்ட போகும்போது மக்கள் வந்து அந்த அளவுக்கு ரிசீவ் பண்ணல. நீ ஊடகவியலாளர்கள் திருப்பி அடிக்க வேண்டிய சூழல் வருது. விச் மீன்ஸ் அவங்க யாரை டார்கெட் பண்றாங்களோ அவங்கள வந்து டார்கெட் பண்ணி அவங்கள பத்தின விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணி மக்கள்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு பல மூத்த ஊடகவியலாளர்கள் பேட்டிகள்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பேட்டியில ஆர்கே பத்திரிகையாளர் ஆர்கே கூட அந்த கருத்தை சொல்ல ஆரம்பிச்சாரு. ஹெச்ராஜா திருப்பி திருப்பி ஊடகவியலாளர்களை காயின் பண்ணி இந்த மாதிரி தனிநபரா விமர்சிக்கிறாரா? அப்ப ஹெச்ராஜா பண்ண தவறுகள் என்னங்கிறத மக்கள் கிட்ட அழுத்தமா கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஊடகவியலாளர்களுக்கு கூட வருது. இனி நம்மளை தொட்டா திருப்பி அவங்களோட விஷயங்களை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுவோங்கிறத காட்ட வேண்டியது இருக்கின்றதையும் குறிப்பிட்டிருந்தாரு. அந்த மாதிரியான சூழலை உருவாக்காம ஒரு நாகரிகமான ஒரு அரசியல் சூழலை ஊடகவியலாளர்களுக்கு உருவாக்கி கொடுப்பாங்கன்றதையும் நம்ம நம்பி காத்திருக்கிறோம். பார்ப்போம் எந்த அளவிற்கு அவர்களுடைய நடைமுறைகள் மாறுது அப்படிங்கிறதையும். இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை பேரலையோடு இணைந்து தந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.